தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை இந்திய மத்திய அரசின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் தமிழக அரசு யாழில் புதிய மதுபானசாலை ஒன்றை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் ஜனாதிபதியை தொடர்ந்து சஜித்தை சந்தித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரவிக்கு மோடி விடுத்துள்ள அழைப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை தொடர்பில் தமிழக அரசின் நிலைப்பாட்டை மாற்றக்கோரி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை தொடர்பிலான இந்திய தீர்ப்பாயத்தின் சட்ட நடவடிக்கைகளில் தமிழக அரசும் தனது ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு முதல் தடைக்கு ஆதரவாகவும் இந்திய மத்திய அரசிற்கு ஒத்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது இந்த நிலையில் அந்த நிலைப்பாட்டை மாற்றக்கோரி நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் பிரதமர் உருத்ரகுமாரன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ஈழத்தமிழர்களின் நீதிக்கும் அரசியல் இறையாண்மைக்குமான போராட்டத்திற்கு தனது தார்மீக அரசியல் மற்றும் சட்டப்பூர்வ ஆதரவை தமிழக அரசிடம் கோருகின்றோம் என தெரிவித்துள்ளார் தெற்காசிய பகுதியில் உள்ள தமிழர்களின் இறையாண்மையை பாதுகாக்கும் உரிமையும் கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உண்டு என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சஜித் பிரேமதாசு ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பின் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு விடுத்துள்ள செய்தியில் பிராந்திய அபிவிருத்திக்கான எமது பரஸ்பர நலன்களுக்கு ஆதரவளிக்கும் அதேவேளையில் இலங்கையின் ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு இந்தியாவின் பூரண ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலையினை எதிர்த்து பொதுமக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனா் தற்போது அரசாங்கம் மதுபான சாலை அனுமதிகளை தடை செய்கின்ற போதும் புதிதாக வழங்கப்பட்ட அனுமதியின் பிரகாரம் நீர்வேலி பகுதியில் மதுபான சாலை ஒன்றினை தொடர்ந்து திறப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் அதனை உடனே நிறுத்துமாறு கோரி கோபாய் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று மாலை இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீர்வேலி பகுதியில் அத்தியாந்து கல்லூரி கந்தசுவாமி கோவில் என்பவற்றுக்கு அருகிலே குறித்த மதுபானசாலை திறக்கப்பட உள்ளதால் பாடசாலை மாணவர்கள் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் இதனை உடனடியாக நிறுத்த கோரியும் பிரதேசவாசிகள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த விடயம் அடக்கிய மனு ஒன்றினையும் கோப்பாய் பிரதேச உதவி பிரதேச சீலர் சஞ்சீவன் ராதிகாவிடம் பொதுமக்கள் கையளித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க மீது இலங்கை மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டிருப்பதால் எதிர்காலம் சவால் மிக்கதாக அமையும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட இணைப்பாளர் மார்க் அண்ட்ரூ பிரான்ஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று அனுரகுமாரதிசாநாயகவை சந்தித்து போதே அவர் இதனை கூறியுள்ளார் அத்துடன் புதிய ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை பாராட்டியதுடன் அரசியல் பிரச்சாரத்தின் ஜனாதிபதியின் நெறிமுறை தன்மையையும் அவர் பாராட்டியுள்ளார் பொதுமக்களின் எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதால் எதிர்வரும் காலப்பகுதி சவாலானதாக இருக்கும் என்பதை வதிவிட ஒருங்கிணைப்பாளர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் எனினும் இலங்கையின் சர்வதேச நாணய நிதிய திட்டத்திற்கும் அரசாங்கத்தின் வறுமையொழிப்பு முயற்சிகளுக்கும் ஐக்கிய நாடுகளின் ஆதரவை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்புக்வெல உட்பட ஆறு பேரின் நிலையான வாய்ப்புகள் உள்ளிட்ட சில சொத்துக்களை தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு முடக்குவதற்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு அமைய கொழும்பு மேல்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதற்கமைய முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சிலரின் வங்கிக் கணக்குகள் ஆயுள் காப்புறுதிகளை இடைநிறுத்தி உத்தரவிட்டுள்ளது முன்னதாக ஹெகலிய ரம்புபிலம் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் பதினாறு வங்கிக் கணக்குகள் உட்பட ஐந்து ஆயுள் காப்புறுதிகளை இன்று வரை இடைநிறுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் நான்காம் திகதி வரை பதினாறு வங்கிக் கணக்குகள் உட்பட ஐந்து ஆயுள் காப்புறுதிகளை வரை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தன்னை வைத்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீதரன் மதுபானசாலை உரிமங்களை பெற்றுக்கொண்டதாக முகநூல் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களில் அவதூறான செய்திகள் பரப்பப்படுவதாக அவர் முறைப்பாடு செய்துள்ளார் இவ்வாறான அவதூறுகள் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வந்த நிலையில் அவதூறு பரப்பிய நபர்களுக்கு எதிராக கிளிநொச்சி போலீசிலும் ஒட்டுசுட்டான் சைபர் கிரைம் பிரிவிலும் கொழும்பு சைபர் கிரைம் தலைமையகத்திலும் கடந்த நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் திகதி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலீசார் ஆரம்பித்த முதற்கட்ட விசாரணையில் ஒருவர் தாம் பதிவிட்ட செய்தி பொய்யானது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார் மற்றும் ஒரு நபர் அதிக மதுபான பாவனையால் தனக்கு மனநிலை குழம்பிவிட்டதாகவும் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் கூறி ஸ்ரீதரனிடம் தொலைபேசியூடாக மன்னிப்பு கேட்டுள்ளார் ஆனால் சட்ட நடவடிக்கை தொடர்பாக ஸ்ரீதரன் இறுக்கமான நிலைப்பாட்டில் இருப்பதால் இந்த விடயத்தை மறுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது